ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு தேவையான வெங்காயத்தால் ரொம்ப சுலபமாக வீட்லேயே வளர்க்க முடியும். சின்ன தொட்டியில் யூஸ்வலாகவே நம்ம 1 கிலோ 2 கிலோ வெங்காயம் வாங்கி வைப்போம். அந்த பவுலில் பார்த்திங்கன்னா இப்போ வின்டர் சீசன்னால் ஒரு சில வெங்காயத்தோட ஒரு நுனியில் இந்த மாதிரி ஸ்டெம் மாதிரி வளர ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ இதை எந்த சின்ன தொட்டினாலும் வேர் இருக்க பகுதியை அடியில் வச்சுட்டு ஸ்டெம் வளர்ந்த பகுதியை மேல் நோக்கி வச்சு மண் போட்டு மூடி விட்டுறலாம். அந்த ஸ்டெம்மோட நுனி பகுதி மட்டும் வெளியில் தெரிகிற மாதிரி வச்சு விட்டுறலாம். அந்த மண் ஈரம் ஆகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1-2 வெங்காயம் நுனி காயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றது பார்த்திங்கன்னா 2 நாளில் நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. இந்த தொட்டியில் 1 வீக் முன்னாடி வச்சுருந்தேன். நாம் தக்காளியை கட் பண்ணால் உள்ள சதைப்பகுதியில் இந்த மாதிரி விதைகள் இருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ தக்காளி விதைகளை இந்த க்ரோ பேக்கில் தான் தூவி விட போகிறேன். முதல்ல மண் விதைகள் முளைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உதிரியாக ஈரப்பதமாக இருக்கான்றத செக் பண்ணிடலாம். அது மேலே ஒரு கையளவு மண்புழு உரத்தை தூவி விட்டுக்கிறேன். எல்லா விதைகளையும் ஒரே இடத்துல தூவி விடாமல் தள்ளி தள்ளி நம்ம தூவி விடணும். அப்போ தான் முளைப்பு திறன் நல்லாயிருக்கும். நல்லா அப்சர்வ் பண்ணால் தெரியும் விதைகள் இருக்கிறது வேறு வேறு இடத்துல. செடி வளர்கிறதுக்கு வசதியாக இருக்கும் கொஞ்சம் தள்ளி தள்ளி தூவி விட்டால். இப்போ அது மேலே மேல் மண்ணை சைடில் இருக்க மண்ணை வச்சு தூவி மூடி விட்டுறலாம். சின்ன தொட்டியிலையும் இதே மாதிரி தூவி விட்டுருந்தேன். 1 வீக்கில் நல்லா வளர்ந்துருக்கு பார்த்திங்கன்னா தெரியும். க்ரோ பேக்லேயும் நல்லா வளர்ந்துருக்கு. நெருக்கமாக இருக்க செடிகளெல்லாம் வேறு தொட்டியில் மாற்றினா தான் போதுமான அளவுக்கு அதுக்கு வளர்ச்சி இருக்கும். க்ரோ பேக்லேருந்து ஒரு சில செடிகள்லாம் சின்ன தொட்டியில் மாற்றியிருக்கேன். செடிகள் நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.